ஒரு சிலர் நம்ம பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் தெரியுமா. ஒன்னெல்லாம் பார்த்த உடனே பிடிச்சிருதுமா. அப்படியா? ம், உன் கண்ணு இருக்கே கண்ணு காஷ்மீர்ல விளைஞ்ச திராட்சை பழம் மாதிரி இருக்குமா. ஐயோ, ஆமா நான் உன் கண்ணு இருக்கே கண்ணம் ஐயர் கடை பண்ணு மாதிரி இருக்குமா. ஓ, வாய் இருக்க வாய், இது வாயா இது? வண்ணாரப்பேட்டையில விக்கிற ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்குமான்னு சொல்ல வந்தேன். ஆரஞ்சா? இதோட முடிச்சுக்கணுமா? ஓகே, அது கீழே வேண்டாம். ஓ, கை இருக்கே கை. வேண்டாம், எல்லா பாட்டும் கரெக்டாக இருக்கு. இதுதான் நமக்கும் பெஸ்ட். இல்லையா? சரிமா, நீ ஒரு எனக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குற. என்ன மாதிரி? பெண்கள் ஒன்ன மாதிரி அழகா இருப்பது எப்படி? ஒரு நாலு டிப்ஸ் கொடு. டெய்லி குளிச்ச வேணும். டெய்லி குளிச்ச வேணும். குளிச்ச வேணும் தெரியுமா? குளிக்கணும். குளிக்கணும். எஸ். பிரஷ் பண்ணணும். டெய்லி காலையில எழுந்த உடனே பல் விளக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எத்தனை வாட்டிமா? 2 டைம்ஸ், மார்னிங்கும் நைட்டும். ரெண்டு டைமா? ரெண்டு டைம். உன் பல்ல கட்டுமா? ஆமா, ரெண்டு வாட்டி விளக்கணும் பல்ல. ஆமா, பேஸ்ட் தீந்து போச்சுனா என்ன பண்ணணும்? பேஸ்ட் பேஸ்ட் குடு, அப்படியே இருந்தா பிரஷும் குடு, ஒரு செம்பு தண்ணியும் குடு. அப்படி கேட்கணுமா? பேஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஏன் வீட்டு கதவை தட்டுற? தட்டு, கதவை தட்டு. சடனாக மார்னிங் மார்னிங் உங்களை பார்த்தாலே நீங்க இங்க. நோ, இதுக்கு பேர் தான் அழகுல மயங்கி விடுறது. இல்ல, பூதத்தை பார்த்தோன்னா பயந்துச்சு. பூதத்தை பார்த்தா எனக்கு கான்ஷியஸ் போயிடுச்சு. அப்படி பார்த்தா உன்னைய பார்த்து மயங்கி விழுந்திருக்கணும் அம்மா. சரிம்மா, இப்போ நான் உனக்கு பேஸ்ட் தருது. நீ எனக்கு என்ன தருது? அதே அதே அப்படியே ஆக்சன். நான் உனக்கு பேஸ்ட் தருது, நீ எனக்கு என்ன தருது? சாம்பார் சாதம் வேணும். ஒரு சட்டியை எடுத்து வைக்குது, நூடுல்ஸ் எடுத்து போடுது, சாம்பார் சாதம் பண்றதுக்கு. இதுக்கு பேர் சாம்பார் சாதமா?